வணக்கம். நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடன் தீர்ந்து பணம் நம் வாழ்வில் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் செய்தால் போதும், எல்லா செல்வங்களையும் காந்தம் போல் இழுக்கும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அந்த பொருளை இப்படி செய்தாலே போதும், நம்ம செல்வம் எல்லாமே காந்தம் போல நம் பக்கத்தில் இழுத்து கொண்டு வரும். கடன் நம்ம பெரிய பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே மிக பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா கடன். கஷ்டத்திற்காக சில பேர் கடன் வாங்குவாங்க, ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக சில பேர் கடன் வாங்குவாங்க. எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு, அந்த அடையாமல் இருக்கும் பொழுது மன வேதனை இருக்குமே, அது அந்த கடனை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அதை அனுபவிச்சிருக்குப்பாங்க. அந்த கடனை அடைப்பதற்கு அவங்க படுற கஷ்டமும் துன்பமும் அந்த கடனை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்படி தீர்க்கவே முடியாத கடனை தீர்த்து பணம் நம் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை தரும் ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. அந்த குப்பையில் வளரும் குப்பை மேனி செடிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அந்த குப்பை மேனி செடிக்கு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்து இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் தெய்வீக மூலிகை அப்படின்னும் அந்த குப்பை மேனி செடியை நம்ம சொல்லுவோம். அந்த குப்பை மேனி செடி எங்கேயாவது இருந்துச்சுன்னா வியாழக்கிழமையாக பார்த்து அந்த குப்பை மேனி செடியை பிடுங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் அந்த செடியை நீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும். தெய்வங்களுக்கு நம்ம தீபாரதனை காட்டுவது போல அந்த குப்பை மேனி செடிக்கும் தீபாரதனை காட்டி தூபம் போட வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செய்துக்கிட்டே வந்தோன்னா குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி வரும். எல்லா செல்வங்களையும் காந்தம் போல் இழுக்கும் அந்த ஒரு அற்புத செடி குப்பை மேனி செடி. நாம் வாங்கின கடன் நல்லதுக்காகவோ கெடுதலுக்காகவோ எதுக்காக இருந்தாலும் நம்ம வாங்கிய கடனெல்லாம் தீர்ந்து பணம் நம் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த செடியை பிடுங்கிட்டு வரக்கூடாது. வியாழக்கிழமையே நம்ம வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பத்திரமாக பாதுகாத்து வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜையில் அதை வைத்து தீப தூப ஆராதனை காட்டலாம்.